ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த பசலைக்கீரையை வச்சு எப்படி பசலைக்கீரை பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. பச்சை பசேல்னு இருக்கிற பசலைக்கீரையெல்லாம் அழகாக இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாம். நம்ம பறிச்சிட்டு வந்த பசலைக்கீரையெல்லாம் அதில் உள்ள மண் தூசு அதெல்லாம் நல்லா சுத்தமாகிற வரைக்கும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பசலைக்கீரை இலைகளெல்லாம் எவ்வளவு பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளவு பொடியாக நறுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு பக்கோடா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசலைக்கீரை மட்டும் இல்லாமல் தண்டுக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை இந்த மாதிரி எல்லா கீரைகள்லையும் இந்த மாதிரி பக்கோடா பண்ணலாம். கூடவே ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பக்கோடா பண்ணுறதுக்காக அடுப்பில் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை காய வச்சு வச்சுக்கலாம். இப்போது பக்கோடா மாவு ரெடி பண்ணுறதுக்காக அதில் பஜ்ஜி மாவு 200 கிராம் எடுத்துகிட்டு 100 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பசலைக்கீரையும் சேர்த்துக்கணும். ரெடிமேட் பஜ்ஜி மாவு அப்படிங்கிறதுனால அந்த மாவுலேயே உப்பு இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துருவல், பச்சை மிளகாய் துண்டுகள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போது டீ கடையில் சுடுற மாதிரி பக்கோடா மொறு மொறுனு வரணுங்கிறதுக்காக பக்கோடா மாவு கூட ஒரு கரண்டி சூடான எண்ணெயை விட்டுட்டு பக்கோடா மாவு நல்லா உதிரி உதிராக பிசைஞ்சி போட்டோன்னா பக்கோடா சூப்பராக மொறு மொறுனு வரும். இப்போது பக்கோடா மாவுக்கு வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து உதிரி உதிரா மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. பக்கோடா மாவை உதிரு உதிரா அப்படியே எண்ணெயில் தூவி விடணும். 2 நிமிஷம் பொறுத்ததுக்கு அப்புறமா பக்கோடாக்கள் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு எண்ணெயோட ஓசை அடங்கினதும் பக்கோடாக்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் பக்கோடாக்களை நம்ம எடுத்துடலாம். இப்போது சூப்பராக மொறு மொறுன்னு வீட்டிலையே பசலைக்கீரை பக்கோடா செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சுட்டு டீ கூட வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பக்கோடா குட்டீஸ்க்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பை பை.